வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, நீலகிரி, வேலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் இன்னும் தண்ணீர் தேங்கி நிற்கும் செம்மஞ்சேரி. கழுகு பார்வையில் புறநகரின் மழை பாதிப்பு. மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கிய சென்னை புறநகர் முடிச்சூர். மழைநீரை அகற்றவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னையில் பள்ளிக்கரணை, மாம்பாக்கத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்தார். கோவையில் 12 வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி மீது போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தஞ்சை மாவட்டத்தில் ஆய்வை தொடங்கியது ஐ பெரியசாமி தலைமையிலான அமைச்சர்கள் குழு. மழையால் ஏற்பட்ட நெற்பயிர் சேதத்தை கேட்டறிகிறது. திருத்தணி அருகே கொசஸ்தல ஆற்று வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். 50 மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த 15 நாட்கள் அவகாசம். வரும் 16 தேதி கடைசி நாளாக இருந்த நிலையில் மழையின் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. ரிசர்வ் வங்கியின் இரு புதிய வாடிக்கையாளர் நலத்திட்டங்கள் தொடக்கம். நாடு முழுவதற்குமான ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாயர் அமைப்பகம் துவக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு ரஹானே கேப்டன். விராட் கோலிக்கு ஓய்வு. ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என்றும் அறிவிப்பு. கோவையில் 12 வகுப்பு